Hi everyone, welcome back. This is MAK Anwar from MAK Career Guidance. Karnataka application process start panitaanga. So it has started on 14th panirukanga. So 19th is the last date. Innum rendu moonu naal irukku. Neenga adukulla neenga vandu register panirunga. Okayla register panni application putta panirunga. So adudaiya fees charges ellaam potren. Adala clear ah ungalku vandu naan velakkuren. Appra vandu idhila enna namakku ulla quota nu solumbodhu open private seat la vandu open seat irukku. Open seat namakku okay. Adu meritorious seat adu. அது வந்து 11 lakh பெர் இயர். அதாவது லாஸ்ட் இயர் வந்து 9.9 இருந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் 10% வந்து ஹைக் பண்ணிருக்காங்க கர்நாடகால. ஸோ அப்படி பார்க்கும்போது 11 lakhs வருது. அப்புறம் அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா, அதே மாதிரி அதர் கோட்டா, அதர்னு சொல்லும்போது கியூ கோட்டான்னு சொல்லுவாங்க. கியூன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதர் கோட்டான்னு சொல்லும்போது என்ஆர்ஐக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த என்ஆர்ஐ அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த இந்தியன் ரூபீஸ் கொடுத்தா போதும், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இல்லாமல். அதான் வந்து அதர் கோட்டா. ஸோ அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். அதாவது டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு கர்நாடகா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியும் எஜுகேஷனில் வந்து டாப்பில் இருக்குது, ரொம்ப குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது, ஃபீ வந்து ஒரு எக்கனாமிக்காக இருக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு 650 to 700 சீட் மொத்தம் இருக்குது, ரைட்டுங்களா? அதாவது 29 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு டாப் காலேஜஸ் நிறைய இருக்குது. கெம்பகோடா இருக்குது, அப்புறம் வந்து நிஜலிங்கப்பா, எம்எஸ் ராமையா இருக்குது, ஜேஜிஎம் தாவங்கரி இருக்குது, ஃபாதர் முல்ல இருக்குது, அல்லமின் இருக்குது. ஸோ நிறைய காலேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபீ வந்து எக்கனாமிக்காக இருக்கும், உங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்படிட்டிவ் இருந்தாங்க. ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க்லாம் பின்னாடி போடுறேன். உங்களுக்கு வந்து 19th லாஸ்ட் டேட்னால யூ ஹேவ் டு ஹரி அப் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன், ரைட்? ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் டு பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 19th நீங்கள் பே பண்ணி ஆகணும். லாஸ்ட் டேட் டு கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அது பார்க்கும்போது 20th போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லும்போது 2000 rupees ஃபார் நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் அண்ட் 5000 ஃபார் என்ஆர்ஐ, ரைட்டுங்களா? அதாவது நம்ம ஓப்பன் சீட் இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் சீட் நம்ம எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து 2000 கொடுத்தா போதும். அப்புறம் 5000 என்ஆர்ஐ, அப்புறம் வந்து என்ஆர்ஐ வார்டு, அப்புறம் ஓசிஏ எல்லாமே, ரைட்டா? ஓகே. அடுத்து பாருங்க, அந்த கேட்டகரின்னு சொல்லும்போது 4 categories இருக்குது. ஜி ஃபார் கவர்மெண்ட் சீட்டு, பி ஃபார் ப்ரைவேட் சீட்டு. இந்த ப்ரைவேட் சீட்டு தான் நமக்கு ஒரு ஓப்பன் சீட் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வச்சிருக்காங்க, ஓப்பன் சீட்டும் தனியாக வச்சிருக்காங்க. அப்புறம் அதில் என்ஆர்ஐ சீட்டு தனியாக இருக்குது. அப்புறம் அதர்ஸ் சீட்டு, அதாவது அதர்ஸ் சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி கியூ கோட்டா அப்படி, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் சீட்டு பாருங்க, பி ஃபார் ப்ரைவேட் சீட்டு, அதில் வந்து உங்களுக்கு அந்த 40% டோட்டல் சீட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா கேபிசிஎஃப் காலேஜ். கேபிசிஎஃப்னா கர்நாடகா ப்ரொஃபஷனல் காலேஜ்னு சொல்லிட்டு அது இருக்குது. அது வந்து இது வந்து லிங்குவிஸ்டிக் கிடையாது, ரிலீஜியஸும் கிடையாது, மைனாரிட்டியும் கிடையாது. அந்த மாதிரி காலேஜ், நான் மைனாரிட்டி காலேஜில் வந்து உங்களுக்கு 40% சீட் இருக்குது. அந்த சீட்டில் வந்து 50% வந்து அந்த ஜெனரல் மெரிட்டில் போகுது. அதே மாதிரி ஓப்பன் சீட்டு நமக்கு உள்ள சீட்டுன்னு சொல்லும்போது 50% வைக்கிறாங்க, ரைட்டுங்களா? இது வந்து கேபிசிஎஃப் காலேஜஸ். அடுத்த காலேஜை பார்க்கும்போது உங்களுக்கு கேஆர்எல்எம்பிசி அப்படின்னா கர்நாடகா ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, அதே மாதிரி மைனாரிட்டி ப்ரொஃபஷனல் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் உள்ள சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் ஜிஎம்பி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் சீட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அதை மொத்தம் பார்க்கும்போது 29 காலேஜஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து ஓப்பன் சீட் இருக்குது. இதை வந்து கண்டெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி என்ஆர்ஐ சீட்டுன்னு சொல்லும்போது 15% அந்த டோட்டல் சீட்டு வந்து நம்ம ப்ரைவேட் காலேஜில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதர் சீட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் என்ஆர்ஐ அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இந்தியன் ரூபீஸில் பே பண்ணும், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இல்லாமல். ஸோ இந்த என்ஆர்ஐ அல்லது அதர்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு வந்து 25 to 40 lakhs வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. காலேஜ் டு காலேஜ் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ரைட். இதில் வந்து இப்போ அடுத்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் வந்து உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னா, உங்கள் முதல்ல என்ன பண்ணால் உங்களுக்கு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நியூ யூஸராக இருந்தாக்கா நமக்கு வந்து ரோல் நம்பர் இது மட்டும் போட்டால் போதும், இங்கே அப்படி கிடையாது. நிறைய கேட்டு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதாவது அப்பா பேர், அம்மா பேர், எங்கே படித்தா, அதை படித்தா எல்லாமே கிளியராக கேட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த லாகின் கிரெடென்ஸும் கிடைக்கும், அப்புறம் அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கிடைக்கும். பாஸ்வேர்டு கிடைச்சாங்க உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி 3 டாக்குமெண்ட்ஸாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஃபோட்டோ, ஒன்று வந்து சிக்னேச்சர், அப்புறம் வந்து ஃபாதர் சிக்னேச்சர் நினைக்கிறேன், அப்படி போட்டிருப்பாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா எலிஜிபிலிட்டி கிளாஸ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸில் தேடி கஷ்டப்படுறத விட நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லும் எலிஜிபிலிட்டி கிளாஸ்னு சொல்லும்போது கிளாஸ் ஒய் ஏபிசிடி போட்டிருக்காங்க, இல்லை ஏலேருந்து ஓ வரைக்கும் அவங்களுக்கு போயிடும். ஒய் வந்து நமக்கு கிளாஸ் ஒய் லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, அதாவது அதர்னு போட்டு அதர் உள்ள மீனிங்கில் போட்டிருக்காங்க. கிளாஸ் ஒய் இது நீங்கள் போட்டால் போதும். போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாக்கா தென் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் வில் பி ஓவர். தென் உங்களுக்கு வந்து அப்புறம் இது பண்ணிட்டா போதும், அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு. ஸோ யுவர் ப்ராசஸ் வில் பி ஓவர், தென் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கவுன்சிலிங் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த அப்டேட்ஸ் ஃபார் த கர்நாடகா அண்ட் ஹரி அப் யுவர் நோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை பை.